कृष्णा गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி கோதூளி தூசரித கோமல குந்தலாக்ரமோ கோவர்தனோத்தரண கேலி கிருத பிரஜாசமோ கோபிஜனஸ்ய குச குங்கும முத்ரிதாங்கமோ கோவிந்த மிந்து வதனமோ சரணமோ பஜாமகாம். வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள் எல்லாம் கண்ணனிடத்துல வந்து அந்த பௌர்ணமி நிலவுல அவனுடைய திவ்யமான சௌந்தரியத்துல மயங்கி இருக்க, இவ்வாறு இந்த ஒரு வேணுகானத்தை கேட்டு கூட நம்ம போக முடியலையேன்னு பலவிதமான கோபிகைகள் குணாதீதமான ஒரு சமாதி நிலையை அடைஞ்சு கண்ணனுடைய ஆச்சரியமாக எப்படி யஜ்ஞபக்தினிகளுடைய உபாக்கியானத்துல ஒரு யஜ்ஞபக்தினி இருந்த இடத்திலேயே கண்ணனிடத்துல ஐக்கியமானவனோ அதே போன்ற உயர்ந்த ஒரு நிலையை அடைந்தான்னு போன ஸ்லோகத்துல அனுபவிச்ச மட்டத்தில் அடுத்த பரிணாமத்துல அழகான கேள்வியோட ஸ்லோகத்தை துவங்குறாராம். குருவாயிரப்பா ஜாரத்மனான பரமாத்மதயா ஸ்மரல் தியோகோ நார்யோகாகா பரமகல் கதிமுக்ஷனே தம் துவல் பிரகாசே பரமாத்மதனு கதல் சித்தே சித்தே மகள் நமிருத்தம் பட்டத்ரி உணர்ச்சி வசப்பட்ட ஸ்லோகம் இது. குருவாயிரப்பா எனக்கு ஒரு சந்தேகம், கண்ணனான தாங்கள் கோபாலனாக பரமாத்ம சுரூபத்தோடு தியானம் பண்ணல, யாரு நான் உன்னிடத்துல வந்து சேர முடியலையேன்னு நினைச்சவாளுக்கெல்லாம் நீ உயர்ந்த குணாதீதமான நிலையை கொடுத்தையே அவர்களுக்கு எதுக்காக கொடுத்த, உன்னை வந்து பரமாத்மான்னு நினைச்சுண்டாவா தியானம் பண்ண, கிடையவே கிடையாது. உன்னை பிரிய பர்த்தாவான்னு அவ நினைச்சுண்டா, மோகத்துல தானே உன்னுடைய தியானத்தை பண்ணா, அப்படி இருக்கிறவாளுக்கு ஜாராத்மனா மோகத்தினால உன்னை கணவனாக நினைச்சின்றவர்களே தவிர நான் பரமாத்மதயா ஸ்மரந்தியோ பரமாத்மான்ற ஒரு சிந்தனை இல்லாத நாரியோ கதாக நாரிகளான அந்த கோபிகை ஸ்திரீகளுக்கு பரமகம் சகதி காண கிடைக்காத ஒரு நிலையை நீ எப்படி கொடுத்த. சாதாரணமா என்ன வழக்கம், தற்கருது நியாயம்னு ஒரு நியாயம் உண்டு, அந்த நியாயப்படி பார்த்தா நாம எதை நினைச்சுட்டே இருக்கமோ ரொம்ப நினைச்சுண்டா ஒரு காலத்துல அதுவாகவே ஆயிடுவோம். இததான் நம்ம உலூக பந்தனத்துல சொன்னோம், அந்த கண்ணன் கட்டுப்பட்டதையே நம்ம நினைச்சிருந்தோம்னா நம்ம கட்டு விடுபட்டுடும், ஆனா தற்கருது நியாயத்தின்படி கட்டுப்பட்டிருக்கணும்னு சொன்னோம். அது போல இந்த பட்டத்திரி சொல்றார், கோபிகைகள் உன்னை பரமபுருஷனாக நினைக்கல, தங்களுடைய நாதனாக நினைச்சா, அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு உயர்ந்த நிலைமை எப்படி கிடைச்சது, இதுதானே எனக்கு புரியல அப்படின்றார். பட்டத்ரி மாத்திரம் கேட்கல, பரீட்சித்து கூட சுகரை கேட்டார், எப்படி இவர்களுக்கு இந்த பரமாத்ம நிலை கிடைச்சது அப்போகிச்சு வந்தவாளுக்குன்னு கேட்டார். சுகபிரம்மம் சொன்னார், உனக்கு இதை பத்தி சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, உன்னால புரிஞ்சிக்கவும் முடியாதுரா, நீங்கள்லாம் இந்த ராசலீலையினுடைய ஒரு அனுபவத்துல கண்ணனை வந்து ஒரு பிராகிருதமான ரூபமாக நீங்க நினைக்கிற, கண்ணன் நம்மளுக்கு இருக்க மாதிரி ஒரு மாமிசம் கலந்த பிராகிருதமான மனுஷ ரூபமே கிடையாது,
பரமாத்மா ரூபம், உளநனில் உளனவன், உருவமி ஊர்வுகள் உளன் அலனினிலும் உளனவன், அருவமி அருவுகள்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கலந்த ஒரு ரூபம். அவனுக்கு தாழ்வும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது, மூப்பும் கிடையாது, இளமையும் கிடையாது, எப்பவும் ஒரே ரூபத்தோட இருக்கக்கூடிய, எல்லாரையும் படைக்கக்கூடிய பரமாத்ம ரூபமான அந்த கண்ணனுக்கு அவர் ஏன் கோபிகைகளை இழுத்து பரமானந்த நிலைமையை கொடுத்தார், சுகானுபவத்தை கொடுத்தார், அந்த உன்னதமான குணாதீதமான நிலைக்கு சாந்திரானந்த ஸ்வரூபன் அவர்களை அழைச்சிட்டு போனார் அப்படின்றது கோபிகைகளுக்குத்தான் புரியும். அதுக்கு சாட்சியாக இருந்த கண்ணனுக்குத்தான் அதை புரியும். அதனால இதை உனக்கு புரிஞ்சுக்க முடியாதுன்னு கடுமையாகவே சொல்லிட்டார் பாகவதத்துல சுகபிரம்மம். ஆனால் உலகத்துல மகான்கள் சொன்ன நாமம், ரூபம், குணம், மகாத்மியம், இதுல எதுல எந்த ரூபம் மூலமாக வேணாலும் பிரம்மத்தை நம்ம அடையலாம். ஏன்னா எதுல தான் பிரம்மம் இல்லை? நாமத்திலையும் இருக்கு, ரூபத்திலையும் இருக்கு, குணத்திலையும் இருக்கு, மகாத்மியத்திலையும் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஒரு பஞ்சாமிரதமாக கூட தியானம் பண்ணி அடையலாம். இதுல நாமத்தையே நினைச்சு கண்ணனை நினைக்காம நாமத்தை மட்டும் சொன்னவன் அஜாமிலன், அவனுக்கு குணாதீத நிலை கிடைச்சது. இப்ப கோபிகைகள் என்ன பண்றா? ரூபத்தை நினைக்கிறா. ராமாவதாரத்துல அயோத்திவா ஜனங்கள் எல்லாம் ராமனுடைய குணத்தை நினைச்சா. பல பெண்கள் அவனிடத்துல உன்னை அடைய முடியலையேன்னா அவர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் ராமாவதாரத்துல வாக்கு கொடுத்து நீங்களே கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகளாக வாங்கோ, இந்த குணத்தையும் ரூபத்தையும் சௌந்தரியத்தையும் நீங்க தியானம் பண்ணுங்க, அந்த அவதாரத்துல உங்களுக்கு நான் குணாதீதமான நிலையை கொடுக்கிறேன். இப்ப ஏகபத்னி விரதன்னு குணத்துல ஆழங்கால் பட்ட ராமன் அந்த அவதாரத்துல இவர்களுக்கு வாக்கு கொடுத்து தான் இப்ப ராசிரியிலேயே பண்றான்றது ஒரு அனுபவமாக தனியா இருக்கு. அப்போ கோபிகைகளுக்கு இந்த ஒரு வைபவம் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா இவர்கள் ரூபத்தையே நினைச்சாலாம். இந்த ரூபத்தை நினைச்சதுனால இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நார்யோ கதா பரமகம் சகதியும், அதனால க்ஷண நேரத்துல கிடைச்சிருத்துன்னு பட்டத்திரியே கேள்வியை எழுப்பிண்டு குருவாயூரப்பன் அவருக்கு பதில் சொன்னாரோ இவரே புரிஞ்சின்றாரோ தெரியாது. அதற்கு தான் ஒரு சமாதானத்தையும் அடைஞ்சு இந்த ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப ஆச்சரியமாக நாராயண பட்டத்திரி தொடர்ந்து இருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள இப்போது நாம் தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டிலே விழுப்புரத்தில் திருநகரிலே அமர்ந்திருக்கக்கூடிய குபேர லட்சுமி திருக்கோயில். அந்த திருக்கோயிலே அநேகமாக அனைத்து திவ்ய தரிசனங்களையும் பூர்த்தி செய்த நாம் இப்போது கடைசியாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசரை அர்ச்சாவதார உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தரிசிக்க இருக்கின்றோம். அரே வெங்கடேச பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச என்று அழகான ரூபத்திலே கருணையான திருமுகத்துடன் ஸ்ரீனிவாசன் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். பாண்டியன் கொண்டை வஜ்ராங்கி என்றெல்லாம் நாம் அன்பாக அழைக்கக்கூடிய உயர்ந்த கல்பதித்த கிரீடத்தையே கொண்டையாகத்தான் சார்த்தி கொண்டு அகன்ற நெற்றிக்கு உயர்வை அளிக்கக்கூடிய அழகான திருமன் காப்பும் அழகாக பரிமளிக்க, சங்கு சக்கரம் அழகான மாலைகள் அலங்கரிக்க, வரங்களை வாரி வழங்கக்கூடிய வரதகஸ்தத்தோடும், கடுவினைகளை களைபவராக கடிகஸ்தத்தோடும் சதுர்புஜ நாயகனாக இங்கே காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். முத்து மாலை, பெரிய கல்பதிக்கப்பட்ட பதக்கம் என்று பலவிதமான திருவாபரண தரிசனம் நமக்கு மனதை கவர்கின்றது. எங்கும் மணிவண்ணனான ஸ்ரீனிவாசன் தான் ஒரு பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவியோடு அமர்ந்திருப்பது மட்டுமல்லாமல் நாம் செய்த பாக்கியம் கண்ணாடி அறையிலே உபயநாச்சிமாரோடு அவர் அளிக்கக்கூடிய உயர்ந்த பளபளப்பான தரிசனம் நம்முடைய கவலைகளை இந்த சேவையானது தீயினில் தூசாகும் செப்பேனோர் எம்பாவாய் என்று கலைந்து விடுகின்றது. ஸ்ரீனிவாசருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் சிறிய உருவமாக பெரிய கிரீடத்தை தரித்து கொண்டு சற்றே தலையை குனிந்து கொண்டு ஞானத்துடன் புன்சிரிப்போடு தரிசனத்தை அளிக்கும் போது நாம் பக்தி பரவசத்தை அடைகின்றோம். பச்சை பட்டுடுத்தி முத்துமாலை மின்ன பூமாலையும் சார்த்தி கொண்டு ஒரு புறம் சாய்ந்த கொண்டையோடு இவள் தரிசனம் அளிக்க, மற்றொரு புறத்திலே ஸ்ரீதேவிக்கு குறைந்தவளா நான் என்று கூறும்படியாக பூமாதேவியானவள் அழகான கிரீடம் சாய்ந்த கொண்டை பூமாதேவித்தான் ஆண்டாள் நாச்சியார் என்று நினைவுறுத்தக்கூடிய வகையிலே கொண்டையையும் தான் தாழ்த்தி கொண்டு பச்சை பட்டுடுத்தி அழகாக
கல் பதக்கம் கர்ணபத்திரம் முத்துமாலையோடு திருவடை வரை நீளக்கூடிய கெம்புக்கல் பதக்கத்தையும் தான் சார்த்தி கொண்டு பூமாதேவியை ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான ஸ்ரீனிவாசர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திலே பட்டத்ரி 65வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்திலே வேதாந்த விசாரமாக கண்ணனுடைய உன்னத லீலையை அடைந்த கோபிகைகளுடைய பெருமையை எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை கேட்க துவங்கிவிட்டோம். தம் துவம் பிரகாச பரமத்மதனு கதல் சித்து குருவாயிரப்பா, இவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு காரணம் நாமம் ரூபம் குணம் மகாத்மியம்னு இருக்கக்கூடிய நான்கு விதமான வழிகள்ல உன்னுடைய ரூபத்தையே அவ பின்பற்றி உன்னை அடையணும்ன்ற ஒரு ஆனந்தத்தை அடையிறா. நீயும் எப்படிப்பட்ட ரூபம்? இப்ப முதல்ல ஒரு தத்கரத்து நியாயம்னு ஒன்னு சொன்னமே, எதை நினைக்கிறமோ அதுவாகவே ஆயிடுவேன்னு பட்டத்ரி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சே எழுப்பின கேள்வி. அவர்கள் உன்னை நாதனாக பிரிய புருஷனாகத்தான நினைச்சா ஏன் சமாதி நிலையை கொடுத்தேன்? ஆனா இப்ப காரணம் முடிஞ்சுண்டு ஸ்லோகத்தை முடிக்கச்சே சொல்றார், தத்கருத்து நியாயம் கண்டிப்பா இதுக்கு நடக்கும். ஏன்னா இவா உன்னை தியானம் பண்ணது பிராகிருத ஸ்வரூபம் இல்லை, ஒரு மனுஷியன் மனுஷியன் பேர் பண்ணக்கூடிய ஒரு மோகம் இல்லை, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாவதற்காக பிராகிருத்தம் அற்ற ஒரு ரூப ரச கந்த இதெல்லாம் பரிமளமாக சூழப்பட்ட சர்வரச சர்வஸ்பர்ச சர்வகந்தனான கண்ணனானோருடைய பரமாத்ம ரூபத்தை வா நினைச்சதுனால கண்ணா கண்ணா அப்படின்னு நினைச்சவா கண்ணனாகவே ஐக்கியமாறுது. தத்கிருது நியாயம் தானே, அதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. பரமாத்ம ரூபத்தை நினைச்சு நினைச்சு உன்னிடத்திலேயே இவர்கள் ஐக்கியமாக கூடிய உயர்ந்த ஒரு வைபவத்தை அடையிறா. குருவாயிரப்பா, ஒரு கங்கா ஜலத்தை போய் தொட்டா கூட புண்ணியம் வந்துடுறதுன்னு சொல்றமே, கங்கா ஜலலவ கனிகா பீதா பகவத்கீதா கிஞ்சித தீதா. பகவத்கீதையில ஒரு சின்ன வரி, கங்கா ஜலத்தை குளிக்க வேண்டாம் வெறுமை தொட்டா போறோம், அப்படி தொட்டாலே புண்ணியத்தை கொடுக்கறதுன்னா அதை விட எத்தனை மடங்கு ஒசந்தவன் நீ. அந்த கங்காதேவியே உன்னுடைய பாத சிலம்புலேருந்து உருவானவள் தானே, அப்படிப்பட்ட ஒன்ன ஸ்மரணம் பண்றதுனாலயே அவர்கள் எல்லாருக்கும் தம் துவம் பிரகாச பரமாத்ம தனோ கதல் சித்து சித்தே மகள் நமிர்த்தம் அஸ்ரமம் அஸ்துமீயகம். இத சொல்லிண்டே இருக்கும் போது பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல உணர்ச்சி வசப்படுறார். குருவாயிரப்பா, உன்னையே தியானிக்கிற அவர்களுக்கெல்லாம் நீ மோட்சம் கொடுக்கறியே, அவர்களுக்கு மாத்திரமா மோட்சம் கொடுத்த. பாகவதம் சொல்லிட்டு காமம் குரோதம் பயம் ஸ்நேகம் ஐக்கியம் சௌகிருதமே வச்ச நித்தியமும் கரோ விததோ ஜந்தி தன்மயதே. ஆசையினால கோபிகைகளுக்கு உன்னத நிலையை கொடுத்த, கோபத்தினால சிசுபாலனுக்கு கொடுத்த. கம்சன் உன்னை நினைச்சுட்டு பயந்துட்டே இருந்தான், இருந்தாலும் என்ன நினைச்சானேன்னு பயந்துட்டே இருந்த கம்சனுக்கு உன்னத நிலையை கொடுத்த, அர்ஜுனனுக்கு நட்புனால கொடுத்த, திரௌபதிக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் உன்னிடத்துல ஏற்பட்ட உறவுனால கொடுத்த, நல்ல எண்ணத்தினால விதுரர் உன்னையே நினைச்சிருந்தார், அப்படி அவர் நினைச்சிருந்ததுனால அவருக்கும் நீ உன்னத நிலையை கொடுத்த. இதனால குருவாயிரப்பா நான் என்ன புரிஞ்சுட்டேன், உன்னுடைய தியானத்தை சர்வத்துவத்தையும் மறந்து எந்த ரூபத்துல அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உன்னத நிலையான மோட்சம் கிடைக்கும், அந்த ஒரு மோட்சத்தை எனக்கு என்னைக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வசத்தோட தம் துவம் பிரகாச பரமாத்ம தனு கதல் சித்து கேள்வி எழுப்புறார். குருவாயிரப்பனுடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கார். இந்த ஸ்லோகத்துல குருவாயிரப்பன் என்ன பதில் சொன்னார், பட்டத்ரிக்கு மோட்சமா நாராயணீயம் தொடர்ந்ததா என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விழுப்புரத்திலுள்ள குபேரலட்சுமி கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமானின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் 65வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியை தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைக்கு அருகிலே உள்ள செங்கத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமான் திருக்கோயிலில் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா.